ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் எல்லா டைம்லையும் நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் வந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறவங்க பார்ட் டைமாக கூட இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்கறது முன்னாடி, நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா வந்து சுகர் கேன் ஜூஸ். இந்த பிஸ்னஸ் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று, நம்ம வீட்டிலேருந்தே சுகர் கேனை மிஷினில் ஜூஸ் பிழிஞ்சு பாட்டில் அடித்து பேக் பண்ணி கம்பெனிக்கு செல் பண்ணலாம். இல்லைனா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டும் பண்ணலாம். இந்த ரெண்டு டைப்புக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சேம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மிஷினில் எடுத்துக்கிட்டோம்னா செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேனை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டம்ளரை வச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜூஸ் புழிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு மிஷின் கூட இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கிற மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000-45,000 இருக்குது. இதுவே மேனுவலாக பண்ணுற மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஒரு யூனிட் சுகர் கேனை மேனுஃபேக்சர் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து காஸ்ட் ஆகும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மிஷினோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலாக வந்து கரும்பு ஜூஸ் பார்த்துருப்போம். அங்கே வந்து ஒரு டம்ளரில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 ml இருக்கும். ஒரு கரும்புலேருந்து பார்த்தீங்கன்னா 500 ml, அதாவது 1.5 லிட்டர் நம்மளால் ஜூஸ் எடுக்க முடியும். இதுவே ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 50 கரும்பு இருக்கும். 50 கரும்பில் வந்து எவ்வளோ ஜூஸ் வரும்னா 25 லிட்ரு வரும். நம்ம கரும்பு வாங்கும் போது கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஒன்று வந்து வெள்ளம் பண்ணுற மாதிரி அந்த டைப்பில் கரும்பு இருக்குது, இன்னொன்று வந்து ஜூஸ் பண்ணுற கரும்பு. நம்ம வந்து ஜூஸ் பண்ணுற கரும்பாக வந்து பார்த்து வாங்கணும். இப்போ 1 லிட்ரு ஜூஸ் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. 50 கரும்புலேருந்து 25 லிட்ரு ஜூஸ் வந்து கிடைக்குது. அப்படின்னா 25 லிட்டருக்கு வந்து 2,500 ரூபாய் வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம். இதில் செலவு வந்து 500 ரூபாய் போனால் கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டுமே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட். இன்னொரு டைப் சொல்லியிருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் பேக் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பாட்டில் எந்த மாதிரி வாங்கணும் பார்த்திங்கன்னா 200 ml, 500 ml, 1 லிட்ரு இந்த மாதிரி நார்மலாக பெட் பாட்டில் சேர் வாங்கணும். இதுக்கு வந்து நீங்கள் FSSL லைசன்ஸ் எடுக்கணும். பாட்டில் மேலே வந்து ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக ஓட்டணும். இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்டை பிஸ்னஸாக பண்ணால் கரெக்டாக வந்து நீங்கள் ப்ராப்பராக கைக்கு வந்து க்ளோஸ் போட்டுட்டு, தலைக்கு கேப் போட்டுட்டு, கரெக்டாக வந்து முடியலாம் படாமல் கரெக்டாக நீட்டாக வந்து பண்ணணும். நீங்கள் ஜூஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி 1/2 lemon வச்சு ஜூஸ் போட்டால் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். எதுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து சூடு, இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் வந்து அதிகமாக வந்து சூடு இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் வந்து 20 ரூபாய் சேல் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் வந்து 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப பாட்டிலு, லேபிள் இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காஸ்ட்டு. நம்ம ஸ்ட்ரீட் மார்க்கெட் பண்ணும்போது ஒரே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் கொடுக்குறோம். இந்த பாட்டிலில் பேக் பண்ணி சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சேல் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்டில் சேல் பண்ணலாம், ஜூஸ் ஷாப்பில் வந்து சேல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக இன்கம் வரணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே வந்து கரும்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களாம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கரும்பு வந்து டைரெக்டாக விவசாயிங்கிட்டேருந்து வாங்கினா தான் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். இந்த ஜூஸ் கரும்பு வந்து எல்லா சீசன்லையுமே கிடைக்கும். இந்த கரும்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கரும்பு இருக்கும். அந்த கரும்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும். எதுக்குன்னா அந்த கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் இந்த மாதிரி உரத்தை தான் போட்டு வந்து அதுக்கு வந்து வளர்க்குறாங்க. அதனால் அந்த கரும்புக்கு ஜூஸ்லாம் வந்து ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நம்ம நல்ல மக்கள் கூடுற இடமா பார்த்து பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, ஹாஸ்பிட்டல், பேங்க்கு, காலேஜ் இந்த மாதிரி இடமா பார்த்து நம்ம வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து பண்ணலாம். மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்குற இடத்துல வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கரும்பு வந்து ஜூஸ் போட்டு மீதி வந்து கரும்போட சக்கர் இருக்கும், அதுவும் வந்து பிளேட் செய்ய வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் அதையும் சேல் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட் பண்ணிங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து க்ளீனாக பண்ணணும். நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கழுவிட்டு இன்னொருத்தவங்க குடிக்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக க்ளீனாக வச்சுருக்கணும். உங்கள் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தா தான் ஜூஸ் குடிக்க வரவங்களும் உங்கள் ஷாப்பை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.